ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செலிபிரிட்டி கே எஸ் ரவிக்குமார். இவருடைய ஃபேமிலி மற்றும் பயோகிராஃபியை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கே எஸ் ரவிக்குமாரோட டேட் ஆஃப் பர்த் May 30th, 1958. இவருக்கு இப்போது 63 வயசாகுது. இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வங்கனூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. கே எஸ் ரவிக்குமார் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபிலிம் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரைட்டராகவும் ப்ரொடியூசராகவும் நிறைய படத்தில் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. 30 இயர்ஸாக இவர் கெரியரில் இவர் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. காமெடி, ட்ராமா, ஆக்ஷன், த்ரில்லர் அப்படின்ட்டு மொத்தம் 44 படம் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. கே எஸ் ரவிக்குமாரோட ஒய்ஃப் வந்து கற்பகம். இவங்க வந்து ஒரு ஹோம் மேக்கர். இவங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, ஜனனி, மல்லிகா மற்றும் ஜஷ்வந்தி. கே எஸ் ரவிக்குமாரோட ஃபர்ஸ்ட் பொண்ணு ஜனனி, இவங்க வந்து சதீஷ் அப்படின்றத கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்க. இவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. கே எஸ் ரவிக்குமாரோட 2வது பொண்ணு மல்லிகா, இவங்க அர்ஜுன் கிருஷ்ணன் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், அது மட்டும் இல்லாமல் JFW மேகசீனில் ஒரு ரைட்டராகவும் இருக்காங்க. இவங்க ஒரு சோஷியல் மீடியா பர்சனாகவும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாகவும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பொண்ணு பேர் அர்ணா. கே எஸ் ரவிக்குமாரோட 3வது பொண்ணு ஜஷ்வந்தி, இவங்க ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லாமல் கே எஸ் ரவிக்குமாரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கே செல்லுலாய்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கே எஸ் ரவிக்குமார் 1990 அவர் கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆர்பி சௌத்ரி அவர்கள் ப்ரொடக்ஷனில், விக்ரமன் அவர்கள் டைரெக்ஷனில் புது வசந்தம் அப்படின்ற படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து அதே ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 1990 புரியாத புதிர் அப்படின்ற படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ரஹ்மானும் ரகுவரன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து அதே ப்ரொடக்ஷன் கம்பெனியில் விக்ரம் லீடிங் ரோலில் நடிக்கிற புது காவியம் அப்படின்ற படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1991 சரத்குமாரை வச்சு சேரன் பாண்டியன், நாட்டமை போன்ற படமும், 1995 கே பாலச்சந்தர் அவர்கள் ப்ரொடக்ஷனில் முத்து படமும், 1996 கமல்ஹாசனை வச்சு அவ்வை ஷண்முகி படமும், 1997 விஜயகாந்த் சரோட தர்ம சக்கரன், அதே வருஷம் கார்த்திக் சரோட காமெடி படமான பிஸ்தா போன்ற படங்களும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கே எஸ் ரவிக்குமாரோட நட்புக்காக படையப்பா, தெனாலி, பஞ்சதந்திரம், வில்லன், வரலாறு, தசவதாரம், ஆதவன், லிங்கா போன்ற படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள். கே எஸ் ரவிக்குமார் ஒரு ஹிந்தி படமும் ஒரு சில தெலுங்கு படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கே எஸ் ரவிக்குமார் 1998 கோல்மால் படமும், 2000 தெனாலி படமும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 2014 வெளியான கோச்சடையான் படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. இவர் டிரெக்ட் பண்ணுற எல்லா படத்துலையும் ஒரு சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருந்தாலும் இவருக்குன்னு சில படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் கொடுத்துருக்காங்க. அதில் சில படங்கள் தான் அருள், காதல் வைரஸ், வினை தாண்டி வருவாயா, சிகரம் தொடு, ரெக்க, ரெமோ, மாயவன், கோமாளி, நான் சிரித்தாள் போன்ற படங்களையும் நடிச்சிருக்காரு. 2021 வெளியான மதில் அப்படின்ற படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் லீடிங் ரோல் நடிச்சிருக்காரு கே எஸ் ரவிக்குமார். இந்த 2022 கோப்ரா படமும், மாளிகை அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கூகுள் குட்டப்பன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு கே எஸ் ரவிக்குமார். டிரெக்டர் கே எஸ் ரவிக்குமார் மோஸ்டாக எடுக்கிற படம் எல்லாமே மசாலா ஜானர் படமாக தான் இருக்கும். இதில் ஆக்ஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி அப்படின்னு எல்லாம் கலந்ததாக இருக்கும். இவர் டிரெக்ட் பண்ண படத்தில் எல்லாமே புதுமுகம் இல்லாமல் எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்டாப்ளிஷ்டாக, நல்லா எக்ஸ்பீரியன்ஸான வந்து ஆக்டர்ஸாக தான் வச்சு எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் லீடிங் ஆக்டர் யார் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாராம். கே எஸ் ரவிக்குமாரோட இந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் செலிபிரிட்டியோட பயோகிராஃபி மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.